வாழ்வா சாவான்ற ஒரு கேள்வியில இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறோம். இலங்கையில இருந்து கனடா ஒரு நோக்கத்தோட வெளிக்கிட்டு வந்தோம். பயணம் பண்றது எவ்வளவு ஒரு கொடி ஆபத்து, நம்பிக்கை தான் நாளாவது காப்பாத்த ஒரு நம்பிக்கையில இந்த கப்பல்ல ஏறினாங்க. நிறைய ஓட்ட எலும்படிப்புகளும் வந்தபடியாது. சேஃபா வந்து சேஃபமா இல்லையான்னு தெரியாது. நடுக்கடல்ல தான் தெரிஞ்சிருக்கு அவையில் ஏமாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலி நான் சொல்வேன். இந்த விஷயம் வந்து நான் கனகாலமாக வந்து உங்களோட கதைக்கணும்னு நினைச்ச விஷயம். படகுல வந்து வெளிநாடு போறது ஏஜென்சி மூலியமா அப்படி கணக்க பேர் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு வரணும். அண்மை காலமாக கூட இந்த படகுல கனடா செல்ல முற்பட்டு முன்னூட்டி சொச்ச பேர் வந்து நடுக்கடல்ல தத்தளிச்ச சம்பவங்களும் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. நோர்மலாக கதைச்சிட்டு போவோம், போட்ல போறாங்க கனடாக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு போட்ல போறாங்க. அதுல இருக்கிற கஷ்டங்கள் வந்து யாருக்குமே தெரியுது இல்லை. நானும் கனகாலம் எல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பேன். இப்படி என்னென்ன வேலை இவ்வளவு இதுல போட்ல போயினம், இதுல பெரிய கடற்பரப்பு அவையில் வந்து படகுல வந்து கடைக்கினம், அவைகளுக்கான சாப்பாடுகள் தண்ணியல் எல்லாம் வந்து என்னென்ன கிடைக்குது ரெண்டெல்லாம் யோசிச்சிருப்பேன். எப்படியாவது நாங்கள் இன்னும் ஒரு நாட்டுக்கு போய் சேரணும், எங்களோட வருங்கால வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். கடைசியா கனடாக்கு கப்பல் மூலம் சென்ற அகதிகளை பற்றி தெரிஞ்சிருக்கும். படகு வந்து பழுதாகி ஓட்டையாகிறது முதல் அவையில் என்னெல்லாம் வந்து செய்திருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு காணொலி ஒன்று வெளியாக இருக்கு. இது இப்ப வந்து சமூக வலைதளங்களை பரவி கொண்டு வருது. அதை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த காணொலி எடுத்த நபரே வந்து தான் உயிரோட இருப்பனா இல்லாட்டி இறந்து போவனா, நான் இறந்து போனா எனக்கு என்ன நடந்தது என்றதை காட்டணும் பண்றதுக்காண்டி ஒரு சிறிய ஆதாரமாக தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிறார். இப்ப உயிர் பிழைச்சி ஒரு இடத்துக்கு போன பிறகு அந்த காணொலியை வந்து வெளியேற்றுக்கிறார். வணக்கம் காய்ஸ், நாங்கள் இலங்கையிலேருந்து கனடா ஒரு நோக்கத்தோடு வெளிக்கிட்டு வந்தோம். அச்சமே அந்த கப்பல் வந்து நடுக்கடலில் பிலிப்பைன்ஸில் மத்தியில் மாட்டிக்கொண்டு கப்பலில் நிறைய ஓட்டை நிறைய பேரோட வந்திருக்கோம். எங்கள் நாங்கள் பண்ணுற பாட்டை பாருங்க, இது யார் யாருக்கு எப்பக்கும் வந்து சேருமண்டங்களை தெரியலை. இவ்வளவு பேர் வந்து அந்த ஒரே ஒரு இடத்துல இருக்கணும், அதிலேயே வந்து சமைக்கணும், சுடுதண்ணியல் வச்சு கொண்டிருக்கணும், கணக்க பேர் அப்படி அடைச்சு அடைச்சு அந்த இடத்துல போயிருக்கணும். மிக்கச்சக்க பேக்குகள் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்த பார்க்கவே இருந்து போறது கூட வசதி இல்லாத ஒரு நிலைமையில தான் இந்த கப்பல் இருந்திருக்கு. பட் ஏதாவது ஒரு வழியில வந்து சேருமன்ற ஒரு நம்பிக்கையில எல்லாம் எடுக்கிறோம். சுமாராக ஒரு கிழமைக்கு மேலேயா இந்த கப்பலில் நாங்கள் இப்படித்தான் தண்ணியை ஊற்றி ஊற்றி பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கப்பல் பழுதா போய் அந்த உக்கி அதுல ஓட்டை ஏற்பட்ட உடனே அந்த கப்பல் இந்த அடிப்பாகத்துல வந்து வெளியில இருக்கிற தண்ணி வந்து உள்ள தொடங்குது. அந்த தண்ணியில வந்து அவையில் வாளியல்ல புடிச்சு புடிச்சு வெளியில இறைச்சி கொண்டிருக்கிறோம். வாழ்வா சாவான்ற ஒரு கேள்வியில தான் அவையிலே இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறோம். கப்பல் பயணம் பண்றது எவ்வளவு ஒரு கொடிய ஆபத்து வந்து இதுல இருந்து வந்ததுல இருந்து நாங்கள் விளங்கி கொண்டிருக்கிறோம். இடத்துக்கு போய் இப்படி ஒரு இது நடந்த பிறகுதான் வந்து உணர்றினம். அது மட்டும் அவைகளுக்கு தெரியாது. நாங்கள் சொகுசா போக போறோம், அந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போக போறோம் என்ற ஒரு சந்தோஷத்திலாம் அவையில வெளிக்கிட்டு இருப்பினம். இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்றது அவைகளுக்கு போகும் மட்டும் தெரியல, இப்படி ஒரு நிலைமை வந்த பிறகுதான் அவைகளுக்கே தெரியுது. இப்ப நடுக்கடல்ல தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம், நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி கிடைக்குமா இருக்குமா என்ற நம்பிக்கையில இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கு. கப்பல் நிப்பாட்டிட்டோம். உதவிக்கு யுஎன் கனடா எல்லா இடத்துலயும் உதவி கொண்டிருக்கோம். எல்லாருமே கப்பல்ல தண்ணி நிரம்ப நிரம்ப அதை ஊத்திட்டு எல்லா நாடுகள்லயும் வந்து உதவி கேட்டிருக்கிறோம். எல்லாருமே இந்த நிலையை தப்பி போவோம் ஆண்ட ஒரு சிந்தனையோடையே எல்லாருமே எதிர்காத்திருக்கிறோம். நம்பிக்கை தான் நாளாவது காப்பாற்றணும், அந்த நோக்கத்தோடையே இந்த வீடியோ எடுக்கிற யாராருக்கு வந்து செய்யறது எப்பப்போ செய்யறதுன்னு தெரியாது. பட் ஓகே, என்னோட பயணம் இதோட முடியுமா இல்லை தொடங்குமான்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் தேங்க்ஸ். போவோமா இல்லையா, உயிரோட இருப்போமா, என்ன நடக்க போதுன்ற ஒரு கேள்விக்குறையில தங்களுக்கு இப்படி நடந்திருக்குன்ற மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் அவையில் இந்த காணொலி எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே வந்து இப்படியான காணொலி வந்தது நல்ல மண்ணு தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு ஆள் இப்படி இன்னும் ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போக போகிறோம் படகு மூலம் போக போகிறோன்னு இருக்கிற ஆளுக்கு இது ஒரு நல்ல படிப்பினை. என்ற இதுவரை காலமும் அவையில் இப்படியான ஒரு விஷயங்களை பார்த்துருக்க மாட்டோம். இப்பயாவது இது மூலியமாக தெரிஞ்சு கொள்ளட்டும். அது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான பயணம், உயிருக்கு எவ்வளோ ஒரு ஆபத்தான பயணம் அது. வணக்கம், நாங்கள் சொல்லங்காலிருந்து மியான்மரில் மியான்மருக்கு வந்து மியான்மருக்கு வந்து மியான்மரில் இருந்து
கப்பல்கள் ஈரவீர வாகனங்களை கப்பலில் ஏற்றி ஒரு நல்ல கப்பலில் ஏற்றுறேன்னு சொல்லி ஒரு சின்ன போட்டில் ஏற்றி போட்டு வேலைக்கு இந்த கப்பலில் ஏற்று மட்டும் இதுலேருந்து இன்னும் ஒரு படகுகளை உங்களுக்கு மாட்டுப்படவி நம்ம நடுக்கடலில் உங்களை மாற்றுவோம்னு சொல்லி தான் அவையிலேயே ஏமாற்றி தான் அவையிலேயே வந்து ஏற்றி கொண்டு போயிருக்கணும். அவையில் போகும் மட்டும் அவைகளுக்கு நாங்கள் வடிவாக போவோம், இதில் ஒரு கொஞ்ச தூரம் தானே இதில் பயணிப்போம்ண்டு ஒரு நம்பிக்கையில் தான் போயிருக்கணும். ஆனால் நடுக்கடலில் தான் தெரிஞ்சிருக்கு அவையில் ஏமாற்றப்பட்டிருக்கணும்ன்ற ஒரு விஷயம். சின்ன போட்டில் இருந்து இந்த போட்டு இந்த இதுதான் அந்த சின்ன போட் போட்டு இல்லை இது கப்பல்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னொரு பெரிய கப்பலில் ஏறுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கப்பலில் ஏறினாங்க. ஆனால் இதுதான் எங்களை கனடாவை கூட்டிகிட்டு போகிறோம் கடைசியிலேயும் தெரியாது. நடுக்கடலுக்கு போகணும்னு தான் நடுக்கடலுக்கு போகணும்னு தான் போகிறவங்க தான் சொன்னாங்க. இதுதான் தொடர்ந்து இந்த கப்பல்லாம் போகாது. சரி, நாங்கள் ஏறின பயணத்தை தொடர்ந்து தான் வேணும்னு சொல்லி 9ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த கப்பலில் வலிக்கிட்டாங்க. தாய்வான் வரை பிலிப்பைன்ஸ் வரை அந்த வந்து சேர்ந்தாங்க. பிலிப்பைன்ஸ் வந்தோம்னா சூறாவளி கொண்டு காலமுகம் கொண்டு மையம் கொள்ளுதுன்னு சொல்லி நாங்கள் திருப்பி பிலிப்பைன்ஸ் பக்கம் தங்கி வந்திருந்தது. தங்கி வந்திருந்த இடத்துல அந்த கப்பலில் நிறைய ஓட்ட எலும்படிப்புகளும் வந்தபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் தண்ணி உள்ளுக மூழ்கவர்கிட்ட நாங்கள் ஒரு மூன்று நாலு மிஷின் போட்டு ஒரு 300 பேர் மாறி ட்ரெயினிங் படி போட்டு தண்ணி அள்ளி அள்ளி இறைச்சோம். பட் எங்களால் ஒருங்கி உறுதி இனி நகர முடியாதுன்ற கட்டத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. அவளுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மை தகவலோ இதில் அப்படியோ தெளிவாக குறிப்பிட்டு பாருங்க. ஆனால் இது இவ்வளோ பேரும் நாங்கள் சேஃபாக வந்து சேஃபமாக இல்லையான்னு தெரியாது. இந்த வீடியோ யாருக்கும் கையில் கிடைக்குமா இருந்தால் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்ற காலத்தில் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்கள் கப்பலில் உள்ள அவ்வளோதையும் சுற்றி காட்டுறோம்னு ஒரு பாருங்க. யார்கிட்ட கையில் கிடைக்குதோ தெரியாது. நாங்கள் வந்தால் காட்டுவோம் மராட்டி பேட்ல தான். இந்த காணொலி எடுக்க கூடவே இல்லை, அந்த நம்பிக்கை இல்லை. இந்த காணொலி வெளியில் வருமா, இது நாங்கள் தப்பிப்போமா, நாங்கள் உயிரோட வந்து கரைக்கு சேருவோமா என்ற ஒரு ஏக்கத்தில் ஒரு சந்தேகத்தில் தான் அவையில் இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு நடுக்கடல்ல இவ்வளவு நாட்கள் பயணிச்சு ஒரு சமாளிச்சினே தெரியும். அரைவழி பயணமா இருந்தா கூட நாங்கள் யார்ட்டையும் உதவி கேட்கலாம். இது நடுக்கடல்ல நாங்க போறது ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். கலவா போறபடியா வந்து போற ஆளுக்கும் அங்க நிக்கிற ஒரு ஆளுக்கும் தான் தெரியும். மற்றபடி யாருக்குமே தெரியாது. என்ன நடந்தாலும் தகவல் ஒருத்தருக்குமே தெரியாதுன்ற ஒரு கட்டத்திலான் பயணிச்சு கொண்டிருக்கலாம். குழந்தைகள் பெண்கள் எல்லாம் வந்து கீழே இதில் படுத்து கிடக்கலாம். வீடியோ எடுத்து ஏன் அந்த நேரத்தில் வந்து வழிவரையில் இவ்வளோ காலத்துக்கு பிறகு வருதுன்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அவையில் பயணித்த நேரம் வந்து எந்தவித தொலைத்தொடர்பு பயணங்களுமே இல்லை. அப்படி கடலுக்கு நடுவில் கதைக்கிறண்டா கூட ஒரு சேட்டலைட் ஃபோன் ஒன்று வேணும். வெளியாக்களோட தொடர்பு படுத்த முடியாத ஒரு கட்டத்திலாம் அவையில் இருந்திருக்கலாம். என்ன நடக்குதுன்னே அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாது. நாங்கள் போறோம் என்றுதான் நினைச்சிருக்கோம். இந்த நாட்டு சூழ்நிலை ஒன்று காரணமா இருக்கலாம் இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கு. ஆனா இவ்வளவு கடந்து இத்தனை இழப்புகளை ஏற்படுத்தியும் இத்தனை பிரச்சனைகளை தாண்டியும் இன்னுமே வந்து போறதுக்குரிய ஆர்வம் என்னன்னு யோசிக்க வைக்குது. இந்த தருணத்துல உண்மையிலேயே வந்து கவலை அளிக்குது. இவ்வளவு கனவுகள், இவ்வளவு ஏக்கங்களை சுமந்து கொண்டு எத்தனையோ பெண்கள், இளைஞர்கள்
சிறுவர்கள் குழந்தைகள் அண்டு எக்கச்சக்க பேர் வந்து இந்த படகுல போயிருக்கணும். தங்களோட உயிரை கூட ஒரு துச்சமென மதிச்சு வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டு நடு வழியில தத்தளிச்சு இப்போ உயிரோட வந்து கரை சேர்ந்திருக்கணும். அதுக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு வெளிநாடு போகணுமென்ற ஒரு ஆசை இருந்தா எங்களோட வாழ்க்கை இங்கே சரிபெறாது, நாங்கள் வெளிநாட்டில் போனால் தான் எங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை கிடைக்குமென்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து சரியான ஒரு வழியில் வந்து போங்க. கட்டாயம் உங்களால் ஏழும். இப்படியான குறுக்கு வழியில் கட்டாயம் தெரிவியே செய்யாதீங்களோ. உயிருக்கு வந்து யாருமே வந்து இப்படியான பயணங்களில் வந்து உத்தரவாதம் தரமாட்டோம். பல அரசுகளே வந்து இப்படி வராதேங்கோ, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டே இப்படி வராதேங்கோன்னு சொல்லி அந்த அதுக்கான செலவுகளை செய்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும். இந்த டிவியில் வர விளம்பரங்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்தால் இவ்வளவு நிதி செலவழித்து செய்யப்படுற ஒரு விளம்பரம். மேலே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அவைகளுக்கு வந்து வியட்நாமில் தங்க இருக்கிற அகதிகளுக்கு வந்து நீ என்ன நடக்க போதுன்னே தெரியலை. இப்படியான காணொலிகள் வரைக்கு தான் தெரியுது அதில் இருக்கிற கஷ்டங்கள் என்னென்ன. போனால் இப்படி இப்படி பிரச்சனை இருக்குண்டு. இந்த காணொலி வழியில் வந்தது நல்லம். இந்த காணொலி வழியில் வந்தது பல பேருக்கு ஒரு படிப்பினையாக அதுலேருந்து ஒரு விஷயமாவது கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தயவு செய்து இப்படி வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு யாருமே முயற்சி செய்தாங்க. இது உயிராபத்துக்களை ஏற்படுத்தும். இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு தான் இந்த காணொலி வந்து எடுத்துருக்கிறேன். அனைவருக்கும் வந்து இந்த காணொலியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கோ. அப்போ அப்போ தான் இந்த விஷயங்கள் இப்படி இப்படி இருக்குது, இப்படி இப்படி போனவோ, இப்படி இப்படி கஷ்டங்களை அனுபவிச்சு வேண்டிய அவைகளுக்கும் தெரிய வரும். பகிர்ந்து கொள்ளுங்கோ. அவ்வளோதான் இந்த காணொலி. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் முன்னே விடைபெற நான் உங்கள் அலெக்ஸ்.